வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இந்த வீடியோ நம்ம 1929 வருஷம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையேற்கப்பட்டு நடத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநாடை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ், எக்ஸாம்ஸ்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுல கூடிய முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷம் வருஷம் நடக்கும். இந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்றது எப்போ நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1885 டிசம்பர் 28 பாம்பே அப்படின்ற பிளேஸில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டது இந்த காங்கிரஸ் கட்சி. இதன் முதல் மாநாடு அப்படின்றது பம்பாயில் நடந்திருக்கும், அதுக்கு டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் தலைமையேற்றிருப்பாங்க. ரெண்டாவது மாநாடு கல்கத்தாவில் நடந்திருக்கும், அதுக்கு தாதாபாய் நவரோஜி அவர்கள் தலைமையேற்றிருப்பாங்க. மூணாவது மாநாடு நமக்கு மெட்ராஸில் நடந்திருக்கும், அதுக்கு பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தலைமையேற்றிருப்பாங்க. இந்த மாதிரி வருஷ வருஷம் காங்கிரஸ் கட்சியின் மாநாடுகள் அப்படின்னு நமக்கு நடத்தப்பட்டு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா 1929 மாநாடியே நமக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவுக்கான பூர்ண சுயராஜ்யம், அதாவது பூர்ண சுவராஜ், பூர்ண சுவராஜ் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். அதாவது இப்போ நம்ம அனுபவிக்கிறோம்ல, அதாவது ஆங்கிலேயர்கிட்ட இருந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னா முழு சுதந்திரம், ஒட்டுமொத்த அதிகாரங்களும் இந்தியர்கிட்ட வழங்கப்பட்டு இந்தியர்கள் இந்திய நாட்டை பார்த்துப்பாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இதுதான் நமக்கு பூர்ண சுயராஜ்யம். இதுக்கான தீர்மானம் அப்படின்றது முத முதல்ல எங்க நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1929 வருஷம் நடந்த லாகூர் மாநிலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்போ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 1928 வருஷம் நமக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தந்தையான மோத்திலால் நேரு அவர்கள் நேரு ரிப்போர்ட், நேரு அறிக்கை அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. அந்த நேரு அறிக்கை அப்படின்றதுல பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு உடன்பாடு இருந்திருக்காது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அப்படி இருக்கும்பொழுது அடுத்த வருஷம் காங்கிரஸ் கட்சி மாநாட்டுக்கு இவரை தலைவராக்கியிருப்பாங்க. அப்போ இவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி விஷயங்களை இவர் கொண்டு வந்திருப்பார். ரொம்ப முக்கியமாக பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். அப்படி இருக்கும்பொழுது 1929 வருஷம் டிசம்பர் மாதம் 31 நமக்கு ரொம்ப முக்கியமாக இந்த லாகூர் அப்படின்ற பகுதியில் வச்சு காங்கிரஸ் கட்சியோட மாநாடு அப்படின்னு நடைபெற்றுச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக நான்கு விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பூர்ண சுவராஜ்க்கான ரெசல்யூஷன், ஓகே, பூர்ண சுவராஜோட ரெசல்யூஷன், பூர்ண சுயராஜ்யத்துக்கான தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டுச்சு. என்ன தீர்மானம் அப்படின்னா ஒரு கட்சி அப்படின்றது முடிவெடுக்கிறதுக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க. அந்த தீர்மானம் அப்படின்றது எதுக்கான தீர்மானம், பூர்ண சுயராஜ்யம், அதாவது முழு சுதந்திரத்திற்கான, இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் வேண்டும் அப்படின்றது போராட வேண்டும் அப்படின்ற தீர்மானம் அப்படின்றது 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுச்சு. யாரால் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு தலைமையேற்றிருந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், அவரால் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த லாகூர்ல ராவி நதி அப்படின்ற ஒரு நதி இருந்துச்சு, அதாவது சிந்து நதியின் கிளை நதி நமக்கு ராவி நதி. அந்த ராவி நதிக்கரையோரத்தில், ராவி ரிவர் பேங்க்ல, ராவி நதிக்கரையோரத்தில் இந்த மாநாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவோட மூவர்ண கொடி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ட்ரை கலர் ஃபிளாக் அப்படின்றத ஹாய்ஸ் பண்ணார். ட்ரை கலர் ஃபிளாக் அப்படின்றத ஹாய்ஸ் பண்ணார், மூவர்ண கொடி அப்படின்றது ஏற்றப்பட்டுச்சு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாநாட்டில் 1930 வருஷம் ஜனவரி மாதம் நமக்கு எம்கே காந்தி, அதாவது நம்மளோட மகாத்மா காந்தியார் அவர்களால் ஒரு போராட்டம் அப்படின்றது துவங்கப்படும். அந்த போராட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அதாவது மகாத்மா காந்தியார் அவர்களின் தலைமையில் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்றது நமக்கு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இது மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது. சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேய சட்டங்கள், நிறைய சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டங்களை நம்ம மறுப்பு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை மகாத்மா காந்தியார் அவர்களின் தலைமையில் நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த மாநாட்டில் மூணாவது முக்கியமான விஷயமாக சொன்னார். நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக 1930 வருஷம் ஜனவரி 26 அப்படின்ற தினத்தை இந்தியர்கள் வந்து நாங்கள் என்னவா கொண்டாட போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு பூர்ண சுவராஜ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாட போகிறோம், அதாவது எங்களுக்கான முழு சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். முழு சுதந்திர நாள், அதாவது பூர்ண சுவராஜ் டே அப்படின்னு சொல்லி அறிவித்தார். இப்போ இந்த ஜனவரி 26 1930 அப்படின்றது பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு முன்பாக நிறைய தலைவர்கள் இங்கே கைது செய்யப்படுறாங்க, அதனால் அதை நமக்கு செலிப்ரேட் பண்ணாமல் விட்டாங்க. ரொம்ப முக்கியமாக இந்தியர்கள் அப்படின்னவங்க முத முதல்ல சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு நாளை வந்து குறிப்பிட்டிருக்கோம், ஓகே, ஜனவரி 26. இந்த ஜனவரி 26 தான் நம்ம இப்போ ரிபப்ளிக் டே, அதாவது குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா 1949 வருஷம் நவம்பர் 26 அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் இங்கே இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது எழுத முடிக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சாசன குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அந்த நவம்பர் 26 நம்ம கான்ஸ்டிடியூஷனல் டே, அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த தினத்தை நம்ம இந்தியர்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கான்ஸ்டிடியூஷனை ஜனவரி 26 1950 வருஷம் நமக்கு நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது நமக்கு கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு டே இருக்குல்ல, ஜான் 26 அப்படின்றது, அதை தான் நம்ம இப்போ ரிபப்ளிக் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதை
முதல்ல 1930ல் ஜனவரி 26 அப்படின்ற தினத்தை பூர்ண சுவராஜ் டே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறிவிச்சாங்க. இந்த நான்கு விஷயங்களும் லாகூர் காங்கிரஸ் கட்சி மாநாட்டை வச்சு 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை வச்சு முக்கியமாக ரிப்பீட்டாக கேட்டுக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. இப்போ 1930ல் சட்டமர் இயக்கம் அப்படி தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அறிவிச்சார். யாரோட தலைமையில்? மகாத்மா காந்தியோட தலைமையில்னு சொல்லி அறிவிச்சார். அது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 1930 1930 வருஷம் ஜனவரி மாதம் நமக்கு இங்கே சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்னு தொடங்கப்பட்டுச்சு. யாரால? நம்மளோட எம்கே காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்களால் துவங்கப்பட்டுச்சு. என்ன மாதிரி காரணங்களால் மகாத்மா காந்தியார் அவர்கள் இதை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மகாத்மா காந்தியார் அவர்கள் அந்த நேரத்தில் இந்தியாவோட வைஸ்ராய் அரச பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இர்வின் பிரபு அவர்கள்ட்ட சில கோரிக்கைகள் அப்படின்றத வச்சிருந்தார். அந்த கோரிக்கைகள் எதையுமே இங்கே இருக்கக்கூடிய வைஸ்ராய் அவர்கள் பெருசாக ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அந்த கோரிக்கை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக, அதாவது செஞ்சு கொடுக்கல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இங்கே உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் தான் சட்டமறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. என்ன மாதிரியான கோரிக்கைகள் அப்படின்றதெல்லாம் வச்சிருந்தான்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமாக டாக்ஸ், அதாவது வரி அப்படின்றத இங்கே பாதியாக ரெடியூஸ் பண்ணுங்க, 50% எங்களுக்கு வரி சுமை அப்படின்றத வந்து கம்மி பண்ணுங்க, டிக்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய அதாவது இந்தியன் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், இந்திய அரசியல் கைதிகளா இருப்பாங்கல்ல, அதாவது கைதிகள்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு விதமான கைதிகள் இருப்பாங்க. ஒருத்தங்க வார் பிரசனஸ் இருப்பாங்க, இன்னொருத்தங்க பொலிட்டிக்கல் பிரசனஸ் இருப்பாங்க. இதில் வார் பிரசனஸ் அப்படின்னு அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் அப்படின்னு நடக்கும். அந்த போர் அப்படின்னு நடக்கும்போது ஜெயிச்ச நாடு இந்த தோத்து போன நாட்டில் கூடிய வீரர்களாக கைது பண்ணி கூட்டு போய் சிறையில் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கைதிகள்லாம் நமக்கு போர் கைதிகள் அப்படின்னு அறியப்படுறாங்க. பொலிட்டிக்கல் பிரசனஸ் அப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக போராட்டங்கள் இல்லாட்டி கலவரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி கைதிகளை நம்ம பொலிட்டிக்கல் பிரசனஸ் சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இந்தியா அப்படின்ற நாடு அப்படின்றது ஆங்கிலேயர்கள் ஆளப்பட்டு இருந்துச்சு. அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக அங்கே போராட்டம் பண்ணி சிறைக்கு போயிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி அரசியல் கைதிகளாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரசனஸ் அப்படின்னு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது ரெண்டாவது ஒரு டிமாண்டாக இருந்துச்சு. அடுத்து மூணாவது டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நமக்கு செலவு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போது இராணுவ செலவு அப்படின்றது இருக்குல்ல, ஆங்கிலேயர்கள் செய்யக்கூடிய இராணுவ செலவு அப்படின்றத 50% நீங்கள் குறைச்சிக்கணும், டிக்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். கடைசியாக நாலாவதாக ரொம்ப முக்கியமாக அபாலிஷன் ஆஃப் சால்ட் லா, அதாவது நமக்கு உப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இங்கே இருந்துச்சு. ஓகே, அதாவது இந்தியர்கள் அப்படின்னா உப்பு காய்ச்சணும், உப்பு தயாரிக்கணும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்திட்டு உப்பு தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் அப்படின்றது இங்கே இருந்துச்சு. இந்த சட்டம் அப்படின்றத நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி இந்த மாதிரி கோரிக்கைகள் அப்படின்றதெல்லாம் வச்சிருந்தார். இந்த கோரிக்கைகள் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய வைஸ்ராயா, அந்த நேரத்தில் யார் வைஸ்ராயா இருந்தாலும் சொல்லி பார்க்கும்போது லார்ட் இர்வின் அப்படின்றவர் இங்கே வைஸ்ராயா இருந்திருப்பார், இர்வின் பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இர்வின் பிரபு அவர்கள் காந்தியோட கோரிக்கையை எதுவுமே ஏற்றுக்கலை. அந்த காரணத்தினால இங்கே சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்றது 1930 ஜனவரி மாதம் நமக்கு தொடங்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது, ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரியே இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும்.